எங்களிடம் தீண்டாமை இருக்கிறது, ஒழிக்க வேண்டும், அதுக்கு போராட வேண்டும். அதுக்கான கருத்துக்கள் அம்பேத்கரிடமிருந்து எடுப்போம், பெரியார்ட்டிருந்து எடுப்போம், மார்க்சியத்திலிருந்து எடுப்போம். சாதி ஒடுக்குமுறை நீடிக்கிற கொஞ்சம் நாளைக்கு என்பதெல்லாம் கூடாது. சாதி ஒழிவதற்கு சற்று காலம் பிடிக்கலாம். ஏனென்றால் சாதி என்பது என்ன, ஒரு நிலக்கிழமையை ஒழிப்பது போல ஒழித்துவிட முடியுமா? நிலத்தையெல்லாம் எடுத்து உழவர்களுக்கு கொடுத்து கூட்டு பண்ண உருவாக்குனா நிலக்கிழமை ஒழிஞ்சு போயிடும். அப்படி எதை எடுத்து ஜாதியை ஒழிக்க முடியும்? முதலாளியத்தை ஒழிப்பதைப் போல ஜாதியை ஒழித்து விட முடியுமா? தனியார் தொழிற்சாலையெல்லாம் எடுத்து அரசுடைமை ஆக்கினா முதலாளியை ஒழிஞ்சு போயிடும். அப்படி எதை எடுத்து ஜாதியை ஒழிக்க முடியும்? பொருளாதார காரணங்கள் ஜாதி நீடிப்பதற்கு அடிப்படையாக இருக்கின்றன உண்மை. அது ஒரு உளவியலையும் ஒரு மனப்பாங்கையும் வளர்த்திருக்கிறது. இறுதிக்கும் இறுதியாக சாதி என்பது மனித மனதில் இருக்கிறது. இப்ப இவ்வளவு பேசக்கூடியவர்கள் ஜாதி எதிர்த்து பேசக்கூடிய ஒரு மனசுல ஜாதி இருக்கா இல்லையா யாரு கண்டாங்க? என்ன நிச்சயம், அவரவரும் தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டால்தான். அவ்வளவு சாதாரணமா ஜாதி உணர்வை எல்லாம் விட்டுவிடுவதில்லை. ஒரு நம்ம கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், தமிழ் தேசியவாதிகளாக இருக்கட்டும், பெரிய நக்சல்பாரி புரட்சியாளர்களாக இருக்கட்டும், அவர்களுக்குள்ளேயும் ஒரு நபரை சந்திக்கும் பொழுது அவர் சாதி என்ன என்று அறிந்து கொள்ள அவரை அறியாமலே ஒரு நாட்டம் ஏற்படுகிறது. அதை போக்கணும். அது பயிற்சியில் தான் போக்க முடியும். சூ மந்திரக்காலியெல்லாம் போகாது. நான் போக்கிவிட்டேன் என்று சொன்னாலாம் ஏற்க முடியாது. நம்ம அதை போக்கணும், மன அழுக்க தொடச்சிக்கணும். அது அன்றாடம் தூசிப்படியக்கூடியது தான் மனசு என்பது. அந்த அழுக்கை துடைக்க வேண்டும், மனதிலிருந்து அகற்ற வேண்டும். மனதிலிருந்து அகற்றுவதற்கு அதுக்கான பொருளாதார காரணங்களையும் நீக்க வேண்டும். எனவே தான் ஜாதி என்பது எப்படி ஒரு பிறப்பு அடிப்படையிலும் இருக்கிறது, வர்க்க உள்ளடக்கத்தோடு இருக்கிறதோ, அதை போலவே தான் வர்க்க புரட்சியும் ஜாதி ஒழிப்பு புரட்சியும் கலந்த ஒரு தமிழ் தேசிய புரட்சி தான் இங்கு இதற்கு தீர்வு. நாங்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கிறோம் அதனால் சொல்கிறோம் என்பதல்ல, வேறு என்ன மார்க்கம் இருக்கிறது? சாதி எதிர்த்து ஆயிரம் சண்டை போடலாம், பேசலாம், எல்லாம் பண்ணலாம், தீர்வு என்ன? சாதி கொடுமைகளை நாம் வர்ணிக்கிறோம், விளக்குகிறோம், புதிய புதிய தகவல்கள் கிடைக்கின்றன, சரிதான். நீக்குவதற்கு என்ன? இதை நீக்குவதற்கு ஒரு சமதர்ம பொருளாதாரம் வேண்டும். ஒரு சமதர்ம பொருளாதாரமும் சாதி என்பது ஒரு பிற்போக்குத்தனம், ஒரு அழுக்கு, அது அருவறுக்கத்தக்கது என்ற உணர்வு வர வேண்டும். சாதியால் சாதித்தது என்ன? சாதி இந்த ஜாதி எங்கள் ஜாதிக்காரர் அதை பண்ணார், ஏன் அவர் அந்த ஜாதியில் இல்லைனா சாதிச்சிருக்க மாட்டாரா? தமிழ் இனத்தில் பிறக்கவில்லை என்றால் சாதித்திருப்பாரா என்பதுதான் கேள்வி. தமிழ் இனத்தில் பிறக்கவில்லை என்றால் சாதித்திருப்பாரா? இந்த பாரதியார் பாடினார் பிராமணர், நல்லா பாடியிருக்கார், பல பாடல்கள், பிற்போக்கு பாடல்கள் இருக்குன்னு என்ன, எங்கே பாட முடிகிறது? தமிழ் மரபில் தமிழ் இலக்கியங்களை படித்துவிட்டு வள்ளலாரை கரைத்து குடித்துவிட்டு வள்ளலாரின் அடுத்த பாய்ச்சலாகத்தான் பாரதி வந்தான். வள்ளலார் ராமலிங்க அடிகள் தமிழ் மொழியை பாரதிக்காக செப்பனிட்டு தந்தான். வர்ணாசிரமத்தை எதிர்த்த கருத்துக்களை வள்ளலார் சொல்லாதே சொன்னாதேடவா, நால் வர்ணம், மேல் வர்ணம், தோல் வர்ணம் என்று சொல்லுகின்றீர், எல்லாம் ஏமாற்று வேலை என்றாரே. வேத ஆகமம் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், சூதாக சொன்னதல்லால் உண்மை நிலை தோன்ற உரைத்தல் இல்லை என்று வள்ளலார் சொன்னாரே. 1867 வடரூரிலே அவர் தொடங்கிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஒரு சோசியலிச சங்கம். அவருடைய குறிக்கோளை எழுதி வைத்தார், சாதி, குலம், சமயம், மதம், ஆண் பெண் ஆகிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லாமல் அனைவரும் அங்கத்தவராகலாம். அதுதான் சமரசுத்த சன்மார்க்க சங்கம், 1867 தொடங்கினார். கடவுள்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். பாடிய பெயரை கண்டபோது வாடினேன், வீடிதோறு இருந்தும் வெற்றராய் திரும்பும் ஓடரை கண்டு நொந்தேன் என்று மனிதனை பாடினான். நம்முடைய தமிழ் இலக்கிய வரலாற்றில், தமிழ் சான்றோர் மரபில் வள்ளலார் ஒரு பாய்ச்சல். நாங்கள் பெருமையாக சொல்லுகிறோம், மற்றவர்கள் ஏற்கிறார்கள் இல்லையோ, தமிழர் மறுமலர்ச்சியின் தொடக்க புள்ளி வள்ளலார். நவீன காலத்தில் தமிழர் மறுமலர்ச்சி சிந்தனையின் தொடக்க புள்ளி வள்ளலார். அவ்வளவு சோதித்து பார்த்தவர், நடத்தியவர். அந்த வழியிலே வந்த பாரதியார்
தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிறார். அந்த வழியிலே வந்த பாரதிதாசன் ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆய்விட்டால் ஓர் நொடிக்கில் ஓதப்பர் ஓடப்பர் உதயப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆயிடுவார். உணரப்பாணி என்கிறார். இறந்தும் உயிர் வாழ்தன் வேண்டின் பறந்து கெடுகை உலகு இயற்றியான் என்று இவர்களுக்கு முன்னால் சொன்னானே திருவள்ளுவன். பிச்சை எடுத்துத்தான் ஒருத்தன் வாழணும், உலகத்தை படைத்தவனாக சொல்கிறார்களே, அவன் இறந்து ஒழியட்டும் என்றானே. அந்த அறச்சீற்றம் வழி வழியாக தமிழ் இனத்துக்கு வருகிறது. எல்லா இனத்துக்கும் நம்ம தமிழ் சாதி எல்லாத்துக்கும் தான் அது இருக்கிறது. இன்றைக்கி தமிழர்கள் சாதி சங்கம் ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில் கட்சி வைத்து அதை கட்சியாக மாற்றி தேர்தலுக்கு போகிறார்கள். இப்போ வன்னியர் சங்கம், பாட்டாளி மக்கள் கட்சி, உடனடியாக அவர் என்ன செய்தார், தமிழின காவலர் அவருக்கு பட்டம் தானே, விடுதலை புலி ஆதரவு. ஏன் தமிழ் இனத்தோடு இணைக்கப்படாத ஜாதி சங்கம் நிலைக்காது. இப்போ சிறுத்தைகள் கட்சி தோடர் தொழில் திருமாவளவன் தொடங்கினார், ஏற்கனவே இருந்தது, அவர் வலுப்படுத்தினார் செயல்படுத்தினார். அவர் இப்போ என்ன சொல்கிறாங்க, எழுச்சி தமிழர் பாராட்டுகிறோம், நல்லா இருங்க மா, நமக்கு ஒன்றுது இல்லை, தமிழ் இனத்தோடு இணைக்கப்படாத சாதி சங்கம் நிலைக்காதீங்க, மக்கள் அந்த ஜாதி ஆதரவே பெறாது, கொஞ்ச நாளைக்கு ஓடும், அதனால தான் இணைக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர் சங்கம் இருந்தது, அதற்கு என்ன பேர் அரசியலுக்கு வந்த உடனே, புதிய தமிழகம். இந்த இனம் சார்ந்த பேரை வைத்துத்தானே ஜாதி அமைப்புகள் ஓடுகின்றன. கண்ணப்பன் ஒரு கட்சி ஆரம்பித்தார் கொஞ்ச நாளைக்கு, யாதவர் கட்சி, அதுக்கு என்ன பேர், மக்கள் தமிழ் தேசம். நீங்கள் என்ன தமிழ் தேசம் சொல்றது, நானே வைக்கிறேன் ஒரு ஜாதி கட்சிக்காரர். ஏனென்றால் இந்த மண், இந்த ஜாதியெல்லாம் தமிழ் சாதிகள் தான். இது இனத்தோடு, தமிழ் இனத்தோடு இணைக்கப்படாமல் இதில் நீண்ட காலம் ஓடாது, அவர்களுக்கு தெரிகிறது. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஒவ்வொரு ஜாதியும் தன்னுடைய ஆட்களை உசுப்பி விடுவதற்கு யார் பாட்டை பயன்படுத்த போகிறாங்க, திருவள்ளுவர் திருக்குறளை, பாரதியார் பாட்டை, பாரதிதாசன் பாட்டை சொல்ல போகிறாங்க. எங்கள் ஜாதிக்காரர் பாட்டுன்னு பாட போகிறாங்க, எங்கள் ஜாதி புலவர் பண்ணதையாக நாங்கள் பாடுவோம், எங்கள் ஜாதி கவிஞர்கிட்ட தான் கவிஞர் சொல்ல முடியுமா, எல்லா ஜாதியும் தான் இருக்காங்க. ஒருவர் ஒரு ஜாதியை சேர்ந்தவராக அந்த அறிஞர் இருக்கலாம், அது தமிழ் இனத்தின் விளைச்சல். பாவலர் பெருஞ்சித்தனார் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார், இதில் தென்மொழியே தமிழ் இனத்தில் எழுதின கட்டுரை தொகுப்பு ஜாதி ஒழிப்பு. அவரை போய் ஒருத்தர் ஜாதி என்னான்னு கேட்டிருக்காங்க, அவர் கொடுமை வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு, என் ஜாதி, என் சாதி என்ன என்று கேட்கிறார்கள், நான் சொல்லலை, நான் என்ன சாதிங்கிற தலைப்பில். பெருஞ்சித்தனார் வந்து இப்படி உரையாடி இருக்கும்போது அவர் நம்மாள்னு சொல்லியிருக்கார் சில பேரை, இந்த நண்பர் வர கேள்வி கேட்ட நண்பர், நம்மாள்னு நம்ம ஜாதின்னு அவர் ஜாதியும் சேர்த்து நடத்திக்கிட்டு என் ஜாதியும் தெரிஞ்சிருக்கு பெருஞ்சித்தனாருக்கு, இதன் மூலம் நான் பெருஞ்சித்தனார் ஜாதியும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நீங்கள் நம்மாள் நம்மாள்னீங்களே அப்படின்னா நம்ம ஜாதி தானே சொன்னீங்க, ஏப்பா நம்மாள்னா நம்ம இன உணர்வாளர், நம்ம தமிழர் பார்ப்பனர் அல்லாதார் என்ற பொருளில் நான் அதை சொல்லியிருப்பேனே தவிர ஜாதியவா நான் சொல்லுவேன் என்று அவர் வந்து பெரியதாக ரொம்ப வருத்தத்தோடு எழுதுகிறார்.